பார்வையாளர்களுக்கு அன்பின் உற்சாகமான வணக்கங்கள். சிட்டுக்குருவி ஸ்ரீ சேனல்ல முன்னோர் எல்லாம் மூடரா அப்படிங்கிற தலைப்புல நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன பல விஷயங்கள், எதுக்காக சொல்லிட்டு போனாங்க, ஏன் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு காரண காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கடைபிடிக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே விஷயத்த தொடர்ந்து இன்னைக்கு வேறொரு கண்ணோட்டத்துல பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி சிட்டுக்குருவி ஸ்ரீ சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா பல்வேறு தலைப்புகள்ல பல்வேறு வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வரதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போற பழக்க வழக்கங்கள்ல முதல்ல முன்னாடி வர்றது, எங்க போயிட்டு வந்தாலும் பின்கட்டுக்கு போய் முதல்ல கை கால்களை நல்லா கழுவிட்டு வரணும். கொல்லைப்புறம் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் தான் இருக்கு. பின்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே மறைஞ்சுகிட்டு போகுது. இந்த பின்கட்டுக்கு போய் கை கால்களை கழுவிட்டு தான் வரணும்னு சொல்லிருக்காங்க. இது ஏன் சொன்னாங்கன்னு இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி யாராவது பெரியவங்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிருப்போம் இல்லையா. அதே போலதான் முடி திருத்தி விட்டு ஆண்கள் வீட்டுக்கு வரும்போதும் குளிச்சுட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா முடி திருத்தும் இடம் அப்படிங்கறது பல நபர்கள் புழங்கக்கூடிய இடம். யாருக்கு என்ன விதமான உடல் தன்மை இருக்கும், யாருக்கு என்ன விதமான நோய் தொற்று இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அப்படி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் காரண காரியம் தெரியாமலே பல பேர் புறக்கணிச்சுட்டு வராங்க. இதுக்கு நாகரீகம் அப்படிங்கிற ஒரு பேர் வேற சொல்லிக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா துக்க வீடுகளுக்கு போயிட்டு வந்தாலும் அதே மாதிரிதான், முதல்ல கை கால்களை கழுவணும், குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தலைக்கு குளிச்சுட்டு தான் துக்க வீடுகளுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம வீட்டுக்குள்ள போகணும்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுவும் நோய் தொற்று அப்படிங்கிற விஷயத்த தவிர்க்கறதுக்காகவும், துக்க வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த துக்க எண்ணம், எதிர்மறை எண்ணம், இது எதுவும் நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தினாலையும் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் கூட வெளியே போகும் பொழுது வேப்பிலை, மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் அவங்களுடைய சேலை தலைப்போட நுனியில கட்டிக்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா எந்த விதமான நோய் கிருமியும் அவங்களை தாக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். நம்ம ஊர்கள் எல்லாம் பெரிய திருவிழாக்கள், கோவில் விசேஷம், கும்பாபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். மஞ்சள் தெளிக்கிறது அப்படிங்கிற ஒரு மஞ்சள் நீராட்டு அப்படிங்கிற விளையாட்டும் நடக்கும். இதுலயும் அப்படிதான், பல்வேறு தரப்பு மக்கள் கூடக்கூடிய அந்த திருவிழாக்கள்ல நிச்சயமா ஏதாவது ஒரு கிருமிகள், நோய் தொற்று உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் மஞ்சள் தண்ணியா ஒருத்தர் மேல ஒருத்தர் தெளிச்சு விளையாடுறத ஒரு விளையாட்டா நம்மளுடைய பாரம்பரியத்துல சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு நோய்களின் தாக்கம் அதிகமானதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சளையும் கல்லுப்பையும் நாடி போறோம், வேப்பிலைய நாடி போறோம். இதுக்கு முன்னாடியேதான் நம்ம முன்னோர்கள் இந்த விஷயங்களை சொல்லிருக்காங்க. அதே போலதான் சூரிய நமஸ்காரம் பண்றது. சூரியன் அப்படிங்கறது அண்ட சராச்சரத்துக்கே வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பேரொளி. அதன் ஒளி நம்ம மேல படும்பொழுது எந்த விதமான நோயும் நிச்சயமா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சக்தியின் பிறப்பிடம் சூரியன். அதனாலதான் சூரிய நமஸ்காரம் பண்ணா உடம்பு வலு பெறும், தேஜஸ் பெறும்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. இப்போ அறிவியல்ல விட்டமின் டி அதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா காலை நேரத்துல வாக்கிங் போறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் முன்னாடியே நம்ம பாட்டன் போட்டன் சொல்லிட்டு போன விஷயம்தான். நம்ம தான் பழசெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு முன்னாடி வேப்பலைய கட்டுறது, வீட்டுக்கு பின்கட்டுல துளசி வளர்க்கறது இப்படின்னு மூலிகைகள் கூடவே நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த மூலிகைகளுடைய நோய் எதிர்ப்பு தன்மை நமக்கெல்லாம் வரணும்னு நினைச்சாங்க. அடுத்த சந்ததி மேல அக்கறையோட இருந்தாங்க. ரொம்பவுமே யோசித்து ஆலோசித்து இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, கம்ப்யூட்டர், டெக்னாலஜி, இணையதளம், ஊடகம் அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சின்னு போனதுக்கு அப்புறமா எங்க பாட்டன் சொன்னதெல்லாம் யார் கடைபிடிக்கிறது அப்படின்னு நாகரிகம்ன்ற பேர்ல நம்ம விட்டுட்டு இருக்கோம். ஆனா பழசு அப்படிங்கிற விஷயத்துக்காக எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒதுக்கிட முடியாது. வளர்ச்சிங்கிறது தேவைதான், முன்னேற்றங்கிறது தேவைதான். ஆனா நமக்கு நன்மை பயக்கக்கூடிய, சமுதாயத்திற்கு நல்லதை பயக்கக்கூடிய விஷயங்களை எதுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம அம்மா அப்பா பழசானா தூக்கி போட்டுருவோமா, நம்ம பாட்டி தாத்தா வயசானவங்க அப்படிங்கறதுக்காக ஒதுக்கிடுவோமா? நமக்கும் நாளைக்கு வயசாகும், அதுக்காக நம்மள நம்ம பிள்ளைகள் ஒதுக்கிட்டாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதனால பழமையின் அருமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா பல விஷயங்கள்ல நம்ம உலக நாடுகளுக்கு உதாரணமா நிச்சயமா விளங்கலாம்.
விளக்கேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்மளுடைய பண்பாடுல. ஏன்னா நெருப்பு அப்படிங்கறத தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நெருப்பு வந்து விளக்கேற்றப்படும் போது அது ஜோதி அப்படிங்கிற பெயர் பெறுகிறது. ஏன்னா அந்த ஜோதியானது தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகளையும் விலங்குகளையும் விரட்டக்கூடியது. அந்த காலத்துல கரண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருளை விரட்டுறதுக்காகவும் இந்த விளக்கேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்பாடுல இருந்தது. தங்க புஷ்பம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த ஜோதியானது மாலை நேரங்கள்ல வீட்டுல ஒரு நல்ல வெளிச்சத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்கக்கூடும் அப்படிங்கறதுனாலதான் விளக்கேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ஆலோசித்து நம்ம அதை கடைபிடிக்கணுமா வேண்டாமாங்கறத முடிவு பண்ணோம்னா சரியா இருக்கும். உலக அளவுல ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, இந்தியர்கள் அதாவது நம்மதான் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்பவுமே முன்னணியில இருக்கும் அப்படின்னு சொல்றோம். என்ன தாழ்வு மனப்பான்மை? நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம், நமக்கு கிடைத்த விஷயங்கள், நாம் அனுபவித்த விஷயங்கள், நாம் வாழ்ந்த வாழ்வு எல்லாமே ரொம்ப தரக்குறைவானது, நாகரிகமற்றது அப்படின்னு நம்மளுடைய பொக்கிஷமான சில விஷயங்கள் மேலேயே நமக்கு தாழ்வான கருத்து. மற்றவர்கள் உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய வழக்கங்கள் எல்லாமே உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பண்பாட்டையே நம்ம கேலி பண்றது, நம்மளுடைய கலாச்சாரத்தையே நம்ம புறக்கணிக்கிறது, நம்மளுடைய மொழியையே நம்ம சரியா கற்றுக்கொள்ளாம அதை பயன்படுத்துறதுக்கு தயங்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ள இருக்குன்னு நான் சொல்லல, உளவியலாளர்கள் சொல்றாங்க. இது ஒரு பெரும்பான்மையான விகிதாச்சார அடிப்படையில எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள அதிகமா இருக்கு. அது போகணும். எதுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் வீணானது, மூடத்தனமானது அப்படின்னு நம்மளே நம்மள தாழ்வா நினைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாதான் எல்லா விஷயமே தெளிவா புரியும். யோசிச்சு பார்ப்போம், தாழ்வு மனப்பான்மையை குறைப்போம். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயங்கள்ல பயனுள்ள அர்த்தமுள்ள கருத்துக்களை புரிந்து கொண்டு வாழ்வில் பின்பற்றுவோம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்குமே நோய்களை விரட்டுவதிலும் மனித குலத்தை அடுத்த கட்டம் நோக்கி எடுத்து செல்வதிலும் நாம் மற்றவர்களுக்கு முன்னோடிகள் அப்படின்னு கைகூப்பி வணங்குவோம். அக்கறையோடு சொல்வது உங்கள் அன்பு தோழி ஜெயஸ்ரீ. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.